சட்டிங்க தின சார் கே அவ சட்டி புடிச்ச நாள் சாச்சோ மைக்கே நாளன் துளிலே ஊர்னவன் ஒருத்த உட்கார்ந்து இருக்க தினசு வச்சே சொல்லுவேன் அது ரத்தம் பத்த பயல இல்லான்னு இவனை பார்த்த சாதாரணமா தெரியல Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கான வீடியோ அதாவது மை ரூல்ஸ்னா அப்ப டிராஃபிக் ஜாம் அமைதிக்கிறது. டிராஃபிக் ஜாம் அமைதிக்கிறது. போ போ புள்ள கட்டு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மனிதநேயம் கொண்ட மக்கள் மாணிக்கம் வாசன். டிடிஎஃப் வாசன். ஒரு விதமா மொபைல் வாங்கிட. அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹியூமானிட்டி ஹியூமானிட்டி நிறைய பேர் இவங்க இவருடைய ஃபேன்ஸ் 25 வயசுக்கு மேல 30 வயசுக்கு மேல இல்ல 50 வயசுக்கு மேல இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் இல்ல அதான் சொல்லுவாங்களே நேத்து பிறந்த மலையில முளைச்ச காலம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி நேத்து பிறந்து ஆன்லைன் கிளாஸ்லயே பாஸ் ஆகி இப்ப காலேஜ் வரைக்கும் போயிருப்பாங்க ஓகேவா ஸ்கூல் லைஃப்னா என்னன்னு கூட தெரியாம வாங்கிருக்காங்க அவங்கள்ட்ட இருக்கு போயிட்டு வருவாங்க அதை பார்த்து சில பேர் அதாவது நம்ம பாய்ஸ்க்குலாம் இது தேவையா ஸ்கூலே முடிச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி புள்ளிங்க ஸ்பேஸ் வாங்கல சூப்பர் பைக் மை ட்ரீம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு தான் இது சத்தியமா அவங்களுக்கு ஒரு கியர் பைக் ஓட்ட தெரியுமாங்கிறத தாண்டி ஒரு ஸ்கூட்டி கூட எக்ஸல் கூட ஓட்ட தெரியுமான்னு தெரியாது பட் லடாக் த ட்ரீம் ஆஃப் பைக்கர்ஸ் அப்படின்றவங்க அடுத்த நேரம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம் அ ரைடர் ப்ரோ வைடர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு ஸ்டேட்டஸ் போட்டதெல்லாம் பார்த்துருக்கலாம் பட் அவங்களுக்கு உண்மையாக சொல்லணும்னா ஒரு ஸ்கூட்டியில் சென்டர் ஸ்டாண்டு போட தெரியுமான்னு கூட தெரியாது பட் ஐம் அ ரைடர் ப்ரோவைடர் அப்படி இப்படின்னு பாட ஆரம்பிச்சுருவாங்க ஓகேவா அது மாதிரி பாட ஆரம்பிக்கிறதாலே ஸ்டேட்டஸ் போட்டுட்டு தெரியுவாங்க தான் தான் ஏதோ ஹீரோ சூப்பர் பைக்கே கண்டுபிடிச்ச மாதிரியும் ரேஸ் ட்ராக்ல பறந்து போகிற மாதிரி தான் ட்ரீமாக இருக்கும் அதை வந்து மோட்டிவேட் பண்ணுற விதமாக சில பேர் யூடியூபர்ஸ் இருக்காங்க அதில் இவரும் ஒருத்தர் தான் ஸோ அதனால் அதை நான் தப்பு சொல்ல அது அவர் பைக்கை அவர் வீடியோ எடுத்து போட சம்பாதிக்க அதை நம்ம விட்டுரும் பட் சில விஷயங்கள் அதாவது இவர் வந்து ஹியூமானிட்டியின் சிகரம் செம்பு கலகாத தங்கம் அந்த மாதிரி சில பேர் வந்து வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி போடுறதே நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் சில வீடியோஸ் ஹியூமானிட்டி ஹியூமானிட்டிங்கிறாங்க நாலு பேருக்கு சோறு வாங்கி கொடுத்தா கூட அதை ஹியூமானிட்டி லிஸ்ட்டில் வைக்கலாம் லடாக் போகும்போது சின்ன பசங்களுக்குலாம் அங்கே லடாக்கில் உள்ள பசங்களுக்கு காசு கொடுத்தாரு அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஹியூமானிட்டி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க தப்பு பண்ணால் ஒத்துக்குவோங்க அதாவது ஹெல்மெட் போடாமல் போகிறவங்க அதுக்கப்புறம் இவரை யாராவது இடிக்கிற மாதிரி வந்துட்டா இல்லை ஸ்பீடாக போயிட்டு அவரை அவங்கள வந்து திட்டி வீடியோ போடுறது அதை வந்து இவங்க ஃபேன்ஸ் வந்து எடிட் பண்ணி ஹியூமானிட்டி வாசனைனா ஹியூமானிட்டின்னு போட்டுருவாங்க அதாவது அதை வேகமாக ஓட்டலாங்க அடுத்தவனோட சேஃப்டியை கூட பார்த்து போக மாட்டானா இந்நேரம் இடிச்சிருப்பான் அந்த நாய் அதில் இவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஸ்பீடாக போங்க ஆனால் ஹெல்மெட் போட்டிருப்போம் இது என்னங்க நியாயமாக இருக்குது அதாவது திருடுங்க முகமூடி போட்டு திருடுங்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இவர் பேசுகிற மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ ரூல்ஸை மதிக்கணும் ரூல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நம்ம அண்ணன் எவ்வளோத்துக்கு ரூல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அதுவும் சூப்பர் பைக் கையில் வந்த பிறகு தன்னுடைய ஃபேன்ஸுக்கு அவர் என்ன காமிக்கிறாரு அதை மட்டும் பாருங்கள் ஓகேவா ஒரு சின்ன வீலி தாங்க யூஸ் பண்ற இந்த ரோட்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு இவ்வளவு ஸ்பீடா தான் போகணும் இவ்வளவு ஸ்பீடா தான் வண்டி ஓட்டணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு ஆனா நம்ம பாஸ் என்ன பண்றாரு 100க்கு மேல ஓகேவா அதுலயும் வீலி பண்றாங்க வீலி பண்றான் சப்போஸ் அதுல பக்கத்துல யாராவது வராங்க அதை விட்டுரும் பக்கத்துல யாராவது வராத தாண்டி ஸோ ரூல்ஸ் என்ன சொல்லுது அதை நீங்க மட்டும் ரூல்ஸ் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்றதை பார்த்து நாளைக்கு நாலு பேர் பண்ணுவோம் ஓகேவா வாசன் ப்ரோவே பண்றாரு அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் வந்து பைக் ரேசிங்ல PhD முடிச்சிருக்காரு அதனால அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் சொல்லதே அவர் சொல்றதா நியாயம் அவர் சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே இதை விட நாலு பேர் கரெக்டா பேசுவாங்க உனக்கு என்ன தெரியும் வாசன் என்ன PhD பண்ணியிருக்காரு ஸோ அதனால அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னமோ பைக்கை தான் தன்னோட உயிராக நினச்சிக்கிட்டு பைக்கெல்லாம் வாழ முடியாத தனக்குதானே நம்பிக்கிட்டு நம்ம விஜயனை அழுகிறதையெல்லாம் எடிட் பண்ணி ஸ்டேட்டஸாக போட்டு திரிவானுங்க இதில் காமெடியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் போகிறோம் அதாவது ப்ரோ உங்களுக்கு இது காமெடியாக தெரியலாம் பட் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிற அவங்களுக்கு வந்து எல்லாமே ட்ரீமாக தான் இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே ட்ரீம்லேயே முடிஞ்சு போயிடும் ஓகேவா அவங்க ட்ரீமாக அதை யோசித்தா தான் ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் வந்து தப்பாக சொல்லக்கூடாது ஸோ சில பேர் பைக்கை உயிராக நினைச்சிட்டு போடுறாங்கன்னு சொல்லுங்க சில பேர் குழந்தைன்னு வேற சொல்றாங்க பைக்கை பண்ணிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்புறம் பார்த்தா குழந்தை மாதிரி இருக்குங்க செட் 900 அப்புறம் பார்த்தா குழந்தை மாதிரி இருக்குங்க செட் 900 ஏசியா
கடைசி எல்லாம் அதாவது பைக் வாங்கலாம் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பைக் ஆசை இருக்கும் கண்டிப்பாக பைக் வந்து எல்லாருக்கும் தேவை இருக்கும் ஆனால் வந்து இந்த பைக் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் உங்கள் தேவைக்கு இப்போ உங்களுக்கு தேவை இருக்கும் ஒரு தேவை இருக்கும் அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி பைக் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு வர வர நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பைக் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் ஒரு சின்ன வீலி தாங்க பார்த்தீங்களா பைக் எப்படி ஏறிச்சுன்னு சொல்லி சூப்பராக தான் இருக்கும் நீங்கள் நினச்ச இடத்துல வீலி பண்ணிட்டு போயிடுவீங்க உங்களை பார்த்து நாலு பேர் பண்ண ஆரம்பிச்சா ரோட்ல ஒருத்தரும் போக முடியாது நீங்களாவது ஒரு நல்ல ரோட்ல பண்ணுவீங்க ஹைவேஸ்ல அப்படி பண்ணுவீங்க சில பேர் இந்த ஆட்டோ கூட போக முடியாது முடுக்கல எல்லாம் பண்ணிட்டு முடுக்கு மீன் சந்து அந்த சந்துல எல்லாம் பண்ணிட்டு தெரியவானுங்க ரொம்ப குழந்தையாட்ட இருக்கு சோ வந்து நான் நினைக்கிற இடத்துல எல்லாம் வீலி பண்ண முடியுதுங்க சூப்பரா இருக்கு பட் நீ பாட்டுக்கு ஆசையை தூண்டி விட்டுட்டு பேருவ அதுக்கப்புறம் அவன் என் பையன் வந்து ஏன்டெல்லாம் கேட்பான் பைக்கு வாங்கி தாங்க வாசன்னு வச்சிருக்காரு நினைச்ச இடத்துல எல்லாம் வீலி பண்றாரு நானும் பண்றேன் ஆசை தூண்றியாப்பா இரு போலீஸுக்கு போன் பண்றேன் கிரைம் தெரியுமா சார் அந்த பையனை தூக்கி உள்ள போடுங்க சார் சூப்பரா இருக்கு பட் நான் வந்து நல்லா யோசிச்சுதான் இந்த பைக்கை எடுத்தேன் நல்லா இல்ல ரொம்ப ரொம்ப யோசிச்சுதான் இந்த பைக் எடுத்தேன் ரொம்ப ரொம்ப இவர் மட்டும் யோசிச்சுட்டுப்பாரு நம்மலாம் வந்து அப்படி ஷோரூம் வழியாக அப்படி போயிட்டு இருப்போம் நடந்து போயிட்டு இருப்போம் ஆ பைக்கு அப்படின்னு எடுத்துட்டு வந்துடும் எல்லாருமே யோசிச்சு தான் எடுப்பாங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு தான் எடுப்பாங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு தான் எடுப்பாங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு பரவாயில்லைங்க இந்த வாட்டியும் நம்மளோட முடிவு தப்பாகலை நம்ம எப்போ ஒரு முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் டிடிஎஃப் இருக்கும் அப்படியா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் ப்ரோ பேசாம நம்ம நாட்டுக்கு பிஎம் ஆகணும்னு முடிவு எடுத்துருங்க நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் தப்பும் ஆகலைங்க ஸோ வந்து இங்கே கொஞ்சம் மெதுவாகவே ஓட்டலாம் ஏன்னா சிட்டி ரோட்ஸ் ஹைவேல போயிட்டு நம்ம பூந்து விளையாண்டுக்கலாங்க பார்த்துக்கோங்க நம்ம நம்ம ப்ரோ மெதுவாக போகக்கூடிய ஸ்பீடை பார்த்துக்கோங்க எங்கடா இண்டிகேட்டர் போடுறான் திரும்பவே இல்லை ஓ அங்கே போய் திரும்ப வேண்டிய இண்டிகேட்டர் மாப்பிள்ள அங்கே போய் திரும்ப வேண்டியதுக்கு இங்கேயே இண்டிகேட்டர் போடுறாங்க ஓ இதுவே வேற யாராவது பண்ணா அவனுக்கு மேல கோவப்படுறது இதுவே உங்க ஃப்ரெண்டு பண்ணா மாப்பிள 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 அப்படி ஏன் நிக்க சொன்னா நிக்க மாட்டியா என்ன முடிக்கிட்டு போற என்ன மூஞ்சி அப்படி வச்சா என்ன ப்ரோ நீங்க ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான் இவர் பாட்டு இண்டிகேட்டரை இண்டிகேட் பண்ணிட்டு போயிருவாரு இன்னொருத்தன் வரவே நினைப்பான் தம்பி இங்க தான் இண்டிகேட்டர் போட்டு போறாரு நம்ம பாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுவான் ரூல்ஸ் தான் எல்லாருக்கும் ரூல்ஸ் தான் நம்ம ஆள் பண்ண மாட்டா மாப்பிள மாப்பிள இங்க போறதுக்கு அங்கேயே போடுறான் மாப்பிள அப்படிங்கிறது மாப்பிள அங்க போய் திருப்ப வேண்டியதுக்கு இங்கேயே இண்டிகேட்டர் போடுறாங்க இப்போ மாடலேஷன் பாத்துங்க அதாவது மாப்பிள அங்க போய் போடுறதுக்கு இங்க போடுறான் இது இவருக்கு மாப்பிள அதனால இவருக்கு இது இதுவே வேற ஒரு மாப்பிள வேற ஒருத்தனுக்கு மாப்பிள அந்த ரோட்ல இதே மாதிரி இண்டிகேட்டர் போடுவாரு அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுவாங்க டேய் அங்க போடுற இண்டிகேட்டர் கேளுடா அங்கேயே போடுற சொல்லிட்டு வந்துடா டேஷ் 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 எம் 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 பி 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 அப்படிம்பாங்க என்ன ப்ரோ இது நியாயம் உண்மையாவே கவாசக்கில ஷோரூம்ல வேலை செஞ்ச அண்ணாங்களா தங்கமான ஆளுங்க ஓ தங்கத்துல ஆனவங்களா அப்ப அவங்களை வித்தா பல கோடி கிடைக்குமோ மீதி எல்லாருமே வெள்ளியில ஆனவங்க மீதி எல்லாம் பாதி பேர் பிளாட்டினத்துல ஆனவங்க நம்ம எல்லாம் வெள்ளியில ஆனவங்க சில பேர் பித்தாளையில ஆனவங்களா கூட இருக்கலாம் நம்ம கவாசக்கி ஷோரூம்ல வேலை பார்த்த அவங்க இருக்காங்களா அவங்க தங்கத்துல அவங்கள உருவாக்கியிருக்காங்க அவங்களாம் வந்து இயற்கையா வரல தங்கத்துல உருவாக்கியிருக்காங்க வண்டி வாங்குற வரைக்கும் நல்லா பேசுவாங்க வண்டி வாங்கினதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க அது எப்படின்னா வண்டி வாங்குற வரைக்கும் தான்டா நான் வண்டி வாங்குறது வரைக்கும் நல்லா பேசுவாங்க அதுக்கப்புறம் ஊமையாயிருவாங்க அதாவது இந்த வீடியோ போடுற எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் அட்வைஸ் கூட இல்லை ரிக்வஸ்ட் அதாவது நீங்கள் வந்து வீடியோவில் என்னென்னாலும் பண்ணுங்க ஆனால் வந்து வீடியோக்காக பண்ணாதீங்க ஓகேவா வீடியோவில் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க அந்த ரூல்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்களை நாலு பேர் ஃபாலோ பண்ணுவானுங்களே ஸோ அவங்களும் ஃபாலோ பண்ணுவானுங்களே அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அதனால் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்தவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் இல்லைனா நீங்கள் சொல்லவே வேண்டாம் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் தானாகவே உங்கள் ஃபாலோவர்ஸும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க பாவம் மிடில் கிளாஸ் உங்ககிட்ட பைக் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் போடுறவன் அதாவது இந்த இந்த இது எப்படி தெரியுமா இருக்கு ப்ரோ சிம்பிளி வேஸ்ட் ப்ரோ அதாவது நீங்க வந்து மிடில் கிளாஸை குறை சொல்ற மாதிரி இருக்கு நான் என்ன கேட்கறேன்னா நீங்க வந்து பாண்ட் வித் சில்வர் ஸ்பூனா இருக்கலாம் சில்வர் ஸ்பூன்லேயே நீங்க பிறந்து உங்களை சில்வர் ஸ்பூன்லேயே எடுத்து வளர்த்துருக்கலாம் அதனால உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் மிடில் கிளாஸ் அவங்களோட கஷ்டங்கள் தெரியாது அவங்களுக்கு ஏகப்பட்ட ட்ரீம்ஸ் இருக்கும் ஓகேவா ட்ரீம்ஸ் தான் அவங்க வாழ்க்கையாகவே இருக்கும் ஸோ அதனால அவங்க கனவு கண்டாதான் ஏதாவது நடக்கும் ஓகேவா
உங்களுக்கு சின்ன வயசுலேயே எல்லாமே வாங்கி தந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த கஷ்டங்கள் பெருசாக தெரியாது, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிடும். பட் மிடில் கிளாஸுக்கு அப்படி இல்லை, எல்லாமே அவங்க வந்து ட்ரீம், அதாவது அவங்க கனவு காணணும், ட்ரீம் ஓகேவா. அந்த ட்ரீம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் ஓகேவா ப்ரோ. அதனால் மிடில் கிளாஸில் உள்ளவங்க அதுக்கு சில விஷயங்களுக்காக ஃபீல் பண்ண தான் செய்வாங்க, அதனால் அதை நம்ம தப்பு சொல்லவும் முடியாது ஓகேவா ப்ரோ. நீங்கள் எல்லாம் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டு வந்தவங்க, நாங்கள் அடிபட்டு வளர்ந்தவங்க.